வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது உகாதி பச்சடிங்க. அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப சமைச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கிட்ட இமெயில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு காசு போகும்னு. ஆனா காசு எல்லாம் போகாதுங்க. சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு சும்மா ஆதரவு தர மாதிரி தான். அதனால அதுக்கெல்லாம் காசு எல்லாம் போகாது. நீங்க தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உகாதி பச்சடிக்கு வந்துட்டு நம்ம புளி, மாங்காய், வேப்பம்பூ தாங்க மெயினாக, வெல்லம், சிறிதளவு உப்பு, இது தாங்க நம்மளுக்கு இதுக்கு தேவையானது. இதை நம்ம எப்படி கலக்கிறதா பார்க்கலாம். இதுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. மாங்காய் சின்னதாக கட் பண்ணது, வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கசப்பு, இனிப்பு, புளிப்பு சேர்ந்தது தான் இந்த பச்சடி. வெல்லம், கொஞ்சோண்டு டேஸ்டுக்காக இந்த உப்பு போடுறோம். எல்லாருமே உகாதிக்கு வந்துட்டு கசப்பு ஏன் சாப்பிட்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் இதெல்லாம் கடந்து வர்றது மாதிரி இந்த இதில் வந்துட்டு பச்சடியில் வந்து புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாமே கலந்து இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வரணும். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்க, புளி, வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம் எல்லாம் கலந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நம்ம வருஷப்பரப்பு அன்றைக்கி தான் சாப்பிடணும்னு இல்லை, எப்போ வேணாலும் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளவும் நல்லது தான். கசப்பு இதெல்லாம் சேர்க்கறது, இது வருஷப்பரப்பு அன்னைக்கு நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டா கூட. ஆனால் முதல் வந்து இந்த பச்சடியை செஞ்சு சாமி அண்டை வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க காஃபியோ டீயோ சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பச்சடியெல்லாம், தெரியாதவங்க இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க. அனைவருக்கும் உகாதி சுபாகாங்க்ஷலு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.